ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேதுவுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த ராசியில் உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த நவம்பர் 13 2021 கும்பராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அடுத்த வருடம் 2022-15 வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்க போகிறார். உங்களுக்கு அது நன்மையே செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், பொதுவாகவே வந்து கேதுங்கிற கிரகத்தையே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஞான மோட்சக்காரகன்னு சொல்லி தான் சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. ஞானம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து குருவுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா. குருனாலே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை வழங்கக்கூடியவர், ஒரு பெரிய புத்திமான்கள் நீதிமான்களை உருவாக்கக்கூடியவர். கேதுவும் அது போன்ற ஒரு எண்ணே, அது போன்ற ஒரு கிரகமே. அதுவுமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேது வந்து எப்போதுமே நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமாக மனதை பக்குவப்படுத்தி அப்புறமேலும் உங்களுக்கு வந்து அடுத்தவர்களுக்கே நீங்கள் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு உங்களை வந்து உயர்த்துவார். உங்களை பொறுத்த அளவுக்கு குரு பகவான்கிறவர் வந்து நிச்சயம் வந்து சுபத்தன்மையை உங்களுக்கு பரிசளிப்பார். அவர் வந்து எப்போதுமே வந்து கேதுவை வந்து அவர் வந்து பிளெஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாகவே தான் இருப்பார். ஏன்னா அவர் முழு சுப கிரகம். ஆனால் இந்த வருடத்தை இந்த பேச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சித்தர்களின் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய குரு நம்பிக்கை வந்து நிச்சயம் வந்து பரிசோதிக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம். எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் வந்து கடவுளை கும்பிடுவதற்கு குருவை கும்பிடுவதற்கே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சிரமங்களை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கணும். குருவை எந்த அளவுக்கு நீங்கள் இருக்க பற்றி கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவர் மேலே வந்து நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றி இயமை குரு தருவார். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து நீங்கள் மனக்கசப்போட குடும்பத்தில் வந்து ஒரு சிக்கல்களோடு இருக்கிறீங்க, உற்றார் உறவினரோட ஒரு சண்டை சச்சரவோடு இருக்கிறீங்கன்னா
அது வந்து ஓரளவு வந்து அதுல இருந்து விடுபடுவீங்க. விடுபடுவீங்கன்னா அதுக்காக சண்டை சச்சரவு வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு வராது, நீங்க விலகி வந்துடுவீங்க. அந்த 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 இடத்துல இருந்து நீங்க விலகி வந்துடுவீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து மனமே வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும், ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களை நோக்கி அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் இந்த வருடத்தின் ரெண்டாவது பகுதியில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறாரு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். ஏன்னா யார் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் ஆரம்பத்தில் சிரமங்களை சந்தித்து மனப்பக்குவம் அடைகிறானோ அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அவனை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு, சிரமங்களை பார்த்தாச்சுன்னு ஓஞ்சி போய் உட்காரும்போது நம்ம கைக்கு வந்து தானாகவே நிறைய நல்ல விஷயங்களை வந்து குரு பகவான் கொண்டு வந்து தருவார். உங்களுக்கு இப்போ அது போன்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கி தரப்போகிறார். அதனால் இந்த வருடத்தை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நிறைய குரு வணக்கங்கள் செலுத்துங்க. உங்களுக்கான நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக தான் அந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையோட நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது நடக்கும். அப்படி ஆரம்பத்தில் எனக்கு நடக்கலையேன்னு நினச்சி நீங்கள் ஓரமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிரமப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் இருக்கலாம். அதனால் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. அது என்னென்ன மாதங்கள்னா ஜனவரி 2022, பிப்ரவரி, ஜூலை மற்றும் அக்டோபர் 2022. இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. நவம்பர் முடியுமே, நவம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த நவம்பர் மாதம் முழுவதும் அந்த முதல் பாதி வரைக்குமே நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. என்னடா ரொம்ப சிரமங்களாக இருக்கே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிச்சயம் வந்து இந்த வருடத்தின் ரெண்டாவது பகுதி குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நிச்சயம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11ஆவது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11ஆவது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்மந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்களையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.